கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்லுவதை காட்டிலும் அதிக வலிமையானது வேறு எதுவும் இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாயின் வார்த்தையின் மூலம் வெளிப்படும் போது நீங்கள் தோற்கடிக்கப்பட முடியாது. நம்முடைய இயேசு வனாந்திரத்தில் சாத்தானால் சோதிக்கப்படும் போது கூட எழுதப்பட்டிருக்கிறதே என்றுதான் சொன்னார். ஒவ்வொரு சோதனையிலும் அவர் வேத வசனத்திற்கு திரும்பி சென்று தேவன் என்ன சொல்லியிருந்தாரோ அதையே அவர் சுட்டி காட்டினார். பிரியமானவர்களே, கடினமான நேரங்களின் மத்தியில் நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் என்ன உணர்கிறீர்களோ அல்லது நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை சொல்லாதிருங்கள். உங்கள் சூழ்நிலையை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதையே சொல்லுங்கள். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் செழிப்படைந்திருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக வாழுகிறேன், நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் உண்டாயிருக்கிறது, புத்தி கெட்டாத சமாதானம் எனக்குள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன், என் முந்தைய நாட்களை காட்டிலும் என் பிந்தைய நாட்கள் சிறப்பானதாக இருக்கும் என்றெல்லாம் இன்று நீங்கள் அதிகாரத்தோடு சொல்லுங்கள். அவருடைய சிந்தனைகள் உங்கள் மனதில் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும் என்றால் கடக்க முடியாத தடைகளை தாண்டுவீர்கள். தேவனுடைய பலத்தினால் நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதனோடு கூட நீங்கள் உடன்படுகிற போது உங்களால் திறக்க முடியாத கதவுகளை அவர் திறப்பார். எளிமையாக எதிரிகளை நீங்கள் தோற்கடிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை வெற்றிகரமாய் நிறைவேற்றத்தக்க நீர் தந்திருக்கிற உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேச அந்த அதிகாரத்தை தந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்கள் கட்டுகளெல்லாம் விடுவிக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.